கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதை நினைத்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கூறி உங்களை வாழ்த்த விரும்புகிறேன். சகரியாவின் புத்தகம் 9:12 நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். I will declare today that I will give you double portion blessings. பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு? நம்பிக்கை உடையவர்களுக்கு. கர்த்தர் மீது, அவருடைய அழைப்பின் மீது, அவருடைய அபிஷேகத்தின் மீது, அவருடைய கிருபையின் மீது, அவருடைய தயவின் மீது, அவருடைய வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கையை, விசுவாசத்தை வைத்து அவரையே நம்பி ஜீவிப்பவர்களுக்கு அவர் இந்த மாதத்தில் இரட்டிப்பான நன்மை கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறார். வேதத்தில் நிறைய இரட்டிப்பான நன்மைகளை நாம் பார்க்க முடியும். வாசிக்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு சோதனைகள், பாடுகள் மத்தியில யோபுவை கர்த்தர் கடைசியில் ஆசீர்வதிக்கும் போது அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது, பிள்ளை இல்லாத ரெபேக்காவுக்காக ஈசாக்கு ஜெபித்த போது இரட்டை பிள்ளைகள், அதாவது 2 தேசங்களை ரெபேக்காவுடைய கர்ப்பப்பையில கர்த்தர் வைத்து ஆசீர்வதித்தார். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத நிலைமையில், தோல்வியின் அனுபவத்தில், அனுபவங்கள் கை கொடுக்காத சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு 2 படகுகள் அமிழக்கத்ததான விலையேற பெற்ற மீன்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் இரட்டிப்பாக 2 மடங்கு அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆம், அந்த வசனம் சொல்லுகிறபடி நம்பிக்கை உடைய சிறைகளே, ஓ பிரிசனர்ஸ் ஆஃப் ஹோப், Return to your stronghold. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு, கர்த்தர் மேல் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு, கர்த்தரையே நாள்தோறும் நம்பி ஜீவிப்பவர்களுக்கு, அவருடைய சமூகமே தஞ்சம் என்று அடைக்கலமாய் இருப்பவர்களுக்கு கர்த்தர் இது முதல் இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போகிறார். ஏசாய 61:7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் இரண்டத்தனையாய் பலன் வரும். நீங்கள் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ, உங்கள் குடும்பத்திலா, அல்லது உங்கள் ஊழியத்திலா, அல்லது நீங்கள் பணிபுரிகிற இடத்திலா, எவ்விடத்திலெல்லாம் நீங்கள் விற்கப்பட்டீர்களோ அவ்விடத்திலெல்லாம் கர்த்தர் இரட்டிப்பான நன்மை கொடுத்து அந்த பான பாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்தி மறுபடியும் அவருடைய ஸ்தானத்தில் வைத்தது போல கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட நன்மைகளை கொடுக்க விரும்புகிறார். நான் இன்னும் ஒரு வசனத்தை கூறி உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 17:5, 6, 7, 8 ஆகிய வசனங்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு மனுஷன் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்த வெளியில் கரலையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாலேலூயா. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை கொண்டிருப்பான். ஆம், அன்பானவர்களே, கர்த்தரை மட்டும் நீங்கள் நம்பி வாழ்ந்து பாருங்கள். கர்த்தரை மட்டுமே உங்களுடைய சொந்த நம்பிக்கையாக கொண்டிருந்து பாருங்கள். அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார். தாவீது சங்கீத புத்தகம் முழுவதும் கர்த்தரே என் அடைக்கலம், கர்த்தரே என் தஞ்சம், கர்த்தரே என் கோட்டை, கர்த்தரே என் துருகம், அவரே நம்பத்தக்கவர் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பதை நாம் பார்க்கலாம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில நன்மையோ ஆசீர்வாதமோ ஒரு பெரிய ஒரு காரியமோ நடக்காம இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த மாதத்துல நான் தீர்க்கமாய் சொல்ல முடியும், இதுவரைக்கும் நீங்கள் வெட்கப்பட்ட எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்கள் தலையை நிமிரப்பட போகிறார். இந்த கொரோனா காலகட்டங்களில் உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகாமல்
அதை காத்து கொண்டபடியினாலே கர்த்தர் உங்களை கௌரவப்படுத்த விரும்புகிறார். இது நாள் வரைக்கும் நீங்கள் மறைந்து வாழ்ந்த அனுபவங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. கர்த்தர் நிச்சயமாய் மலையின் மீது உள்ள பட்டணத்தை போல, தண்டின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கை போல, உலகத்திற்கு வெளிச்சமாய் உப்பாய் மாற்றக்கூடிய காலம் வந்துவிட்டது. ஆம் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிறைப்பட்டு இருக்கிறீர்களா? சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். சிறையிருப்பின் அனுபவம் மாறப்போகிறது. யோசேப்பை சிறையில் போட்டு வாதித்த பொழுதும் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. கர்த்தர் உங்களை மறக்கவில்லை அன்பானவர்களே. நிச்சயமாய் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார்.